இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கீழே பெல் பட்டன் மறக்காம அமுத்திடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம், எங்களுக்கு வந்து ரெண்டு பொருள் நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம் எனக்கு தான். அது வந்து என்ன டாய்ஸ் தான் பார்க்க போகிறோம். அது வந்து பார்த்திங்கன்னா, ஒன்று வந்து பார்த்திங்கன்னா என்னமோ நோவா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளை நோவா ப்ரோன்னு வந்திருக்கு. இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளையிங் பால் லைட் உள்ளே வந்து எரியும் காய்ஸ். இதை வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. அப்புறம் இன்னொன்று என்னன்னா, இந்த கன்று தெரியும், நெர்ஃப் கன்ட்டு இந்த இது இருக்கும், அந்த கன்று ஒன்று வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம், ரெண்டுமே வந்துருச்சு. இப்போ நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். வந்து பாருங்க, இது ஒரு இதுதான் இது பார்த்தீங்கன்னா, இது போட்டிருக்காங்க இந்த பிக்சர் நம்ம. ஓகே, நான் பித்தாச்சு. பால் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்குது. ஓகே, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்புறம் உள்ளவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ரிமோட் கொடுத்துருக்காங்க. இந்த ஆட்டோபடி நமக்கு தேவையில்ல, பேசிடலாம். ஓகே, பால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆன் பட்டன் இருக்குதுன்னு நம்ம அமுத்தி பார்க்கலாம். வா, லைட்ல இருக்குது. வா, சூப்பர். ஓ, அமுத்தனா ஆஃப் ஆயிடுது காய்ஸ், சூப்பராக இருக்குது. ஓகே, பாருங்கள் அழகாக இருக்குது. அமுத்தன் பார்த்தா செம்மையாக இருக்குது. சீக்கிரம் இருக்குது காய்ஸ். செம்ம காய்ஸ். இதுக்கு வந்து ஜார்ஜர் இங்கே பாருங்க, இதெல்லாம் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜார்ஜர் கிடையாதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா ஜார்ஜர் ஆக்சுவலி கொடுக்கல. அவங்க வந்து அமேசானில் வந்து ஜார்ஜர் நீங்கள் தான் வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க, அதனால் நம்ம புதுசாக வாங்கிக்கலாம். ஓகே, இந்த பால் வந்து ஆக்சுவலி சூப்பராக இருக்குது காய்ஸ். இங்கே இந்த இது வந்து என்னென்னா நோவா ப்ளோ ஃப்ளை நோவா ப்ரோ இந்த பால் பேர். இல்லைனா நீங்கள் ஃப்ளையிங் பால் அப்படின்னு போட்டாலே இந்த மாதிரி இந்த இது வரும். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம என்னென்னு பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்ம நெர்ஃப் கன்னை பார்த்துருப்போம். இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இதே மாதிரி டேப் இருக்குது, நம்ம எடுத்துடலாம். ஓகே, நம்ம எடுத்தாச்சு. இதை கசக்கிட்டு நம்ம ஊரில் நம்ம கன்னை எடுத்துருவோம். வாவ், அமேசிங், சூப்பராக இருக்கு காய்ஸ். நெக்ஸ்ட் நிமிஷம் பின்னாடி இழுக்கணும்னு நினைக்கிறேன். செமையாக இருக்குது. இங்கே அடியில் என்ன இருக்குது, புல்லட்டில் இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா புல்லட் கொடுத்துருக்காங்க, நிறைய புல்லட்லாம் கொடுத்துருக்காங்க. ஒரு புல்லு உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே வந்து நிறையா இடம்லாம் கொடுத்துருக்காங்க, ஐ திங்க்ஸ் உள்ளே இருக்கிறது நான் நினைக்கிறேன். ஆமாம் காய்ஸ், இது வந்து ஆக்சுவலி வந்துட்டிங்கன்னா நாலு புல்லட் இங்கே வச்சுக்கலாம் உள்ளே. அப்புறம் இதை எடுத்து இங்கே உள்ளே போட்டுட்டு பின்னாடி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே ரீஃபில் பண்ணிட்டு போட்டு இழுத்து அப்புறம் அடித்து நான் ஒட்டிது. சே, செமையாக இருக்கும். இப்போ பாருங்கள், கேமராவை நான் குறி வச்சு அடிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா குறி வைக்கிறதுக்காக இது கொடுத்துருக்காங்க. பாருங்கள், கேமராவை மறைக்கிறேன். உங்களுக்கு தெரியும், இந்த இந்த லைட்டாக தெரியுது. இது ஆக்சுவலி வந்து இது இருக்குது, இல்லை இது இல்லாமையும் இருக்குது, நம்ம எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நெர்ஃப் கன்று அப்படின்னு சொல்லிட்டு NERF நெர்ஃப் நெர்ஃப் கன்னுன்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணியிருந்தோம். நெர்ஃப் கன்னுன்னு போட்டு இது வந்து ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 400 ரூபி வந்துச்சு. அதில் வந்து நான் நிறைய தேடி தேடி பார்த்து ஒரு 200 ஒரு 300 பார்த்து வாங்கிட்டேன். அதே மாதிரி இந்த பால் வந்து பார்த்தீங்கன்னா 500 இருந்துச்சு. ஜார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா 1000 ருபி வந்துச்சு. நல்லா வாங்கிட்டேன், அதனால் தான் நான் இந்த மாதிரி வாங்கிட்டேன் காய்ஸ்.
இதுல வந்து என்னன்னா இந்த இது இருக்குல்ல கைஸ், இந்த பட்டன் பார்ட் அதுல வந்து பாத்தி இந்த ஜார்ஜ் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஜார்ஜ் என்கிட்ட ஆக்சுவலி வாங்கணும்னு சொல்லிட்டாங்க. அதில் ஜார்ஜ் போட்டு மீது இருக்குல்ல கைஸ், அடியில் தான் காற்று வரும், அந்த மேலே பார்ட்டுக்கு அடியில் தான் காற்று ஆக்சுவலி வரும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரும் ஒரு அமைதியாக ஒரு இது கைஸ் பாருங்க. அப்புறம் என்ன அமேசிங்னா இது வந்து பார்த்தீங்கன்னா தலைகளை பார்த்தீங்கன்னா சுத்துது கலரோட லைட்டாக சுத்தாக இருந்துருக்கு. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கைஸ். நைட் லேம்ப் மாதிரி ஆக்சுவலி வந்து நம்ம வந்து நைட் லேம்பாக வச்சாலாம் நல்லாயிருக்கு. ஆக்சுவலி ஒரு டேபிள் மேலே வச்சு நம்ம சுற்று வச்சா அழகாக சுற்றும். மறுபடியும் ஆஃப் பண்ணுன்னா இந்த அந்த பட்டனே மறுபடியும் நடல் உடல இங்கே நடுவில் இருக்கும் அமுத்துட்டுனா ஆஃப் ஆயிரும். அவ்வளோதான் கைஸ், அவ்வளோதான். இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டு எது உங்களுக்கு நான் பிடிச்சிருந்துச்சின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். டாட்டா பாய் பாய், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழுக்கு பில் பட்டன் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். டாட்டா பாய் பாய், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.